ராமநாதபுரம் மாவட்டம் முதலூத்தூர் அருகே கீழத்தூள் கிராமத்தைச் சேர்ந்த கணேசன் என்பவர் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாய தொழிற்சங்கத்தின் மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று கணேசன் தனது கட்சி நிர்வாகியுடன் புதுக்கோட்டையில் நடக்கும் மாநாட்டிற்கு செல்வதற்காக உண்டியலை வைத்து பொதுமக்களிடம் பணம் வசூல் செய்து கொண்டிருந்தார். அப்போது ஓபிஎஸ் தரப்பினரிடம் சென்று மாநாட்டிற்கு செல்ல உண்டியல் பணம் போடுமாறு கேட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஓபிஎஸ் தரப்பைச் சேர்ந்த செந்தூர் பாண்டியன், முத்துசாமி, போஸ் ஆகிய மூன்று நபர்கள் நீங்கள் திமுகவிடம் பணத்தை வாங்கி பிழைப்பு நடத்தும் போது தங்களிடம் இருந்து எதற்கு பணம் கேட்கிறீர்கள் என்று கூறியுள்ளதாக கூறுகின்றனர். இதையடுத்து இரு தரப்பினருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. இதனையடுத்து மூலத்தூர் பேருந்து நிலையத்திலேயே இரண்டு தரப்பைச் சேர்ந்தவர்களும் அருகில் கிடந்த கம்புகளை வைத்து மாறி மாறி தாக்கிக் கொண்டு உள்ளனர். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இது குறித்து இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாய தொழிற்சங்கத்தின் மாவட்ட செயலாளர் கணேசன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஓபிஎஸ் தரத்தைச் சேர்ந்த செந்தூர் பாண்டியன், முத்துசாமி, போஸ் ஆகிய மூன்று நபர்கள் மீது போலீசார்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இச்சம்பவத்தால் முதலூத்தூர் பகுதியில் தற்போது பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. நகையை அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.